சாண்டிலியன் அவர்களின் துறவி அத்தியாயம் 5 அண்ணன் கேட்ட வரம். அந்த ரம்யமான நேரத்திலே அந்த கானகத்தில் மகரிஷி சந்திரதேவர் மற்றும் குலவதி அனைவரும் இருந்த சமயத்தில் மகரிஷியின் தமையனான சோமேஸ்வரன் ஒரு சிறு படையுடன் வந்து அவர்கள் அனைவரையும் சூழ்ந்து கொண்டான். சூழ்ந்து கொண்டதோடு மற்றும் இல்லாமல் தன்னை பின்பற்றி வரும்படி துறவிக்கும் மற்றவர்களுக்கும் உத்தரவிட்டு தனது புறவியை சில அடிகள் நகர்த்தியதும் யாரும் தன்னை பின்பற்றாததை உணர்ந்த சோமேஸ்வரன் திடீரென தனது புறவியை திருப்பிய போது துறவி தனது மார்புக்கு நேராக அம்பொன்றை குறிவைத்து அசையாமல் அவரது புறவி மீது உட்கார்ந்திருப்பதைக் கண்டு, எதற்காக அம்பை போட்டிருக்கிறாய்? என்னை கொல்ல உத்தேசமா? என்று வினவினான். அவன் அப்படி கேட்டபோது அவன் முகத்தில் கோபம் விரவி கிடந்ததையும் உதடுகள் லேசாக உட்புறம் மடிந்து சிறிது இகழ்ச்சியை காட்டியதையும் கவனித்த சந்திரதேவர், உன்னை கொல்ல நினைத்திருந்தால் நான் இத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் பேசினார். தன்னை கொல்ல பல வாய்ப்புகள் தம்பிக்கு இருந்ததை சோமேஸ்வரன் ஏற்கனவே உணர்ந்திருந்தான். அவனை நாடு கடத்தியதை மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும், சந்திரதேவர் போன்ற ஒரு மாபெரும் வீரரை கடல் போரில் இணையில்லாத ஒரு கப்பலோட்டியை இழப்பதின் அபாயத்தை தனது மகா மந்திரியும் சுட்டிக்காட்டியதையும் எண்ணி பார்த்த சோமேஸ்வரன், தம்பி நினைத்திருந்தால் வட கொங்கணத்தில் எனக்கு எதிராக புரட்சியையே கிளப்பியிருக்கலாம் என்றும் தனக்குள் சொல்லிக் கொண்டான். அண்ணனின் எண்ணத்தை வலியுறுத்த துறவியே பேச துவங்கி, சோமேஸ்வரா, உன்னை கொல்ல வேண்டுமானால் அதற்கு வாய்ப்புகள் பல நாள் நமது நாட்டில் இருந்தபோதே இருந்தன. அதை தவிர நீ இங்கு அடிக்கடி வேட்டையாட வருவதும் எனக்கு தெரியும். நீ வேட்டையாட மலையின் இப்புறத்துக்கு வந்ததை பலமுறை நான் கண்டிருக்கிறேன். உனக்கு வெகு அருகில் புதர்களில் பலமுறை ஒளிந்து உன்னை கவனித்திருக்கிறேன். உன்னை நான் எப்பொழுதோ கொன்றிருக்க முடியும். நாடாசை இருந்திருந்தால் அதை நான் செய்தும் இருப்பேன். நான் ஆசைகளை துறந்தவன். ஆதலால் நீ இங்கு வந்தபோதெல்லாம் உன் கண்ணில் படாமலே இருந்தேன். இந்த அரசகுமாரியை நீ சிறை செய்வது தவறு. மலையின் இந்த பகுதி உன் நாட்டை சேர்ந்ததல்ல என்றார் சர்வசாதாரணமான குரலில். சோமேஸ்வரன் தம்பி வில்லில் பூட்டியிருந்த அம்பை கண்டு சிறிதும் அஞ்சினான் இல்லை. அம்பை பூட்டியிருப்பது தன்னை அச்சுறுத்துவதற்கே என்று நம்பிய சோமேஸ்வரன், அண்ணனை கொல்லுவது துறவிகளின் தர்மமோ என்று வினவினான். அல்ல, தர்மத்தை காப்பது துறவிகளின் கடமை என்று மகரிஷி சந்திரதேவர் திட்டமாக சொன்னார். எந்த அதர்மத்தை குறிப்பிடுகிறாய்? பெண்ணை பிடிக்க முயலும் ஒரு அரசனின் அதர்மத்தை குறிப்பிடுகிறேன். நீதான் துறவியாயிற்றே, உனக்கு பெண் எதற்கு? எனக்கு எந்த பெண்ணும் வேண்டாம். இவளை காத்து பஞ்சவடியில் இருக்கும் இவளது மனிதர்களிடம் ஒப்படைப்பது எனது கடமை. என்னை நம்பித்தான் ஹேமாத்ரி இவளை அனுப்பியிருக்கிறார். இந்த கடைசி வார்த்தைகளை சிறிது அழுத்தியே சொன்னார் சந்திரதேவர். ஹேமாத்ரியின் பெயரை கேட்டதும் சிறிது அதிர்ச்சியுற்று நின்றான் சோமேஸ்வரன். எந்த ஹேமாத்ரி? தேவகிரி மன்னனின் முதலமைச்சரா என்று வினவினான், குரலில் சிறிது அச்சமும் மரியாதையும் கலந்து ஒலிக்க. ஆம் என்றார் துறவி. சோமேஸ்வரன் சிறிது சிந்தனை வசப்பட்டான். அப்படியென்றால் இவள் என்று தம்பியின் முன்னால் புறவியில் உட்கார்ந்திருந்த அரசகுமாரியை சுட்டிக்காட்டினான். யாதவ மன்னன் மகாதேவனின் மகள் என்ற துறவி, விரோதி மகள் என்பதால் அவளை பிடித்து விடலாம் என்று எதிர்பார்க்காதே சோமேஸ்வரா, அவள் என் பாதுகாப்பில் இருக்கிறாள் என்றும் சுட்டிக்காட்டினார். மகரிஷிக்கு பெண்ணை பாதுகாக்கும் பணி ஏற்பட்டிருக்கிறதா? விசித்திரம், பெருத்த விசித்திரம் என்ற சோமேஸ்வரன், மகரிஷி, நான் இந்த இரு வீரர்களுடன் மட்டும் வரவில்லை. இன்னும் 10 பேர் கூப்பிடும் தூரத்தில் இருக்கிறார்கள். உங்களை நான் வலுக்கட்டாயமாக அழைத்து செல்ல போதிய பலத்துடன் வந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு தனது புறவியை தம்பியின் புறவியை நோக்கி செலுத்தினான். துறவியின் முகத்தில் சாந்தம் குடிகொண்டிருந்தது. அப்படியே நில் சோமேஸ்வரா, இன்னும் 1 அடி உனது புறவி எடுத்து வைத்தால் வட கொங்கணம் தனது மன்னனை இழக்கும் என்று கூறி நானை சற்று அதிகமாகவே இழுத்தார். சோமேஸ்வரன் முகத்தில் அச்சம் லவலேசமும் இல்லை. திடீரென காரணமின்றி நகைத்தான். துறவிக்கு பின்னால் இருந்த பணிப்பெண்கள் அலறினார்கள். சோமேஸ்வரன் தம்பியுடன் பேச்சு கொடுத்து கொண்டே இருக்கையில் பின்னால் அவன் வீரர்களில் 10 பேர் வந்து வாட்களை உருவி நின்றதையும் கவனிக்காவிட்டாலும் அதை ஊகித்த துறவி வில்லின் நாணை தளரவிட்டார். அரசகுமாரி, நாம் இனி தப்ப முடியாது. கை வலித்தாலும் பொறுத்துக்கொள். இந்த கடிவாளத்தை பிடி என்று அவள் கையில் கடிவாளத்தை கொடுத்தார். அடுத்த வினாடி துரித நிகழ்ச்சிகள் துவங்கின. கடிவாளத்தை கொடுத்த அதே வினாடியில் புறவியிலிருந்து சரிந்த துறவி 1 எட்டில் சோமேஸ்வரன் புறவி மீது தாவி அண்ணனை இழுத்து கொண்டு தரையில் புரண்டார். அப்படி தரையில் விழுந்தபோது அண்ணன் கச்சையில் இருந்த வாளையும் உருவி அவன் கழுத்தில் வாளின் நுனியை ஊன்றினார். ஏய், வாட்களை கீழே போடுங்கள்,
நன்றாக விலகி எட்ட நில்லுங்கள், இல்லையென்றால் இந்த வினாடியே உங்கள் மன்னனை இழப்பீர்கள் என்று கூறினார். தனது மார்பு மீது காலை வைத்து தனது வாளாலேயே தன்னை கொல்லத் துடிக்கும் யமன் போல ருத்ராகாரமாக நின்ற துறவியை கண்ட சோமேஸ்வரன் முதன் முதலாக பெரும் பீதியை அடைந்தான். அவன் கழுத்தில் ஊன்றிய வாளை எடுக்காமலே அவனை எழுந்திருக்க உத்தரவிட்ட துறவி பின்னால் இருந்த வீரர்களை நோக்கினார். அனைவரும் வாட்களை நிலத்தில் போட்டு நிராயுத பாணிகளாக நின்றதை கவனித்த துறவி, எல்லா வாட்களையும் ஒன்று சேர்த்து கட்டுங்கள் என்று உத்தரவிட்டார். துறவியின் கட்டளையை சிறமேற்கொண்டு சோமேஸ்வரன் வீரர்கள் நிறைவேற்றியதும், நீங்கள் போகலாம், நாளை காலையில் உங்கள் மன்னன் உங்கள் நாட்டுக்கு வந்து சேருவார் என்று கூறிய துறவி சோமேஸ்வரனை மீண்டும் அவன் புறவியில் ஏறச் சொல்லி அரசகுமாரியுடனும் பணிப்பெண்களுடனும் மலையை விட்டு இறங்கலானார். சோமேஸ்வரன் தனது வீரர்களை துறவி சொல்வது போல நடந்து கொள்ளுமாறு கஞ்சாடை காட்டி துறவியுடன் சென்றான். சோமேஸ்வரன் தன் சொல்லுக்கு பணிந்தது அச்சத்தால் அல்ல என்பது துறவிக்கு நன்றாக தெரிந்தே இருந்ததால் மிகுந்த எச்சரிக்கையுடனும் அவன் மீது ஒரு கண்ணை வைத்து கொண்டும் பயணத்தை நடத்தினார். பஞ்சவடிக்கு வரும்போது இரவு நன்றாக முற்றி வெண்மதி தனது ஆட்சியை பலமாக நடத்தி கொண்டிருந்தான். எங்கும் மனதை அள்ளும் சூழ்நிலை இருந்தாலும் அந்த பயணத்தில் சம்பந்தப்பட்ட யாருக்கும் மன நிம்மதியில்லை. ஒரு நாட்டு மன்னனை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிடித்து வந்துவிட்டதால் பிரச்சினை முடிந்துவிட்டதாக நினைக்க முடியாது என்று அரசகுமாரி உணர்ந்தே இருந்ததால் துறவி இதனால் என்ன சாதிக்க விரும்புகிறார் என்று எண்ணினாள். மன்னனை மீட்கவும் தங்களை அழிக்கவும் ஒரு சிறு படை வந்தாலும் தங்கள் நிலை என்ன ஆகும் என்று சிந்தித்து பார்த்தாள். இப்படி பலவித யோசனைகளில் சிக்கித் தவித்த அரசகுமாரி ஏதும் புரியாமல் துறவியுடன் பயணம் செய்தாள். ஆனால் துறவி எந்தவித அச்சத்தையும் காட்டாமல் பஞ்சவடி பர்ணசாலை வந்ததும் தாமும் இறங்கி தமையனையும் இறங்கச் சொன்னார். மற்றவர்களை அவர்கள் பர்ணசாலைகளுக்கு போகும்படி உத்தரவிட்டு தமையனுடன் தமது பர்ணசாலையில் நுழைந்தார். அங்கு அண்ணனை உட்காரச் சொல்லிவிட்டு உணவு சமைத்து அண்ணனுக்கு பரிமாறினார். தாம் சிறிது பாலை மட்டும் அருந்துவிட்டு அண்ணன் முன்பு நின்ற வண்ணம் வினவினார், இந்த நாடகத்துக்கு என்ன அர்த்தம் என்று. தரையிலிருந்த வியாக்கிரசனத்தில் அமர்ந்திருந்த சோமேஸ்வரன், எந்த நாடகத்தை பற்றி கேட்கிறாய் தம்பி என்று வினவினான். துறவி சிறிதும் சிந்திக்காமலே பேசினார், இவர்கள் வந்திருப்பது உனக்கு ஏற்கனவே தெரியும். உனது ஒற்றர்கள் எங்கும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் வந்திருப்பது யாதவன் மகள் என்பதும் உனக்கு தெரியும். அப்படி இருக்க அவளை ஏன் சிறை செய்ய முயன்றாய்? அவளுக்கு எது நேரிட்டாலும் யாதவர் படையெடுப்பு நிச்சயம். அவர்கள் பகை உனக்கு கிடையாது. அப்படி இருக்க ஏன் இந்த பெண்ணை தூக்கும் முயற்சியில் இறங்கினாய் என்று வினவினார். சோமேஸ்வரன் சற்று சிந்தித்து பதில் சொன்னான், தம்பி, அரசகுமாரி புறப்பட்டதை பற்றி செய்தி வந்தது. ஆனால் ஹேமாத்ரி வரும் விஷயம் எனக்கு தெரியாது. தவிர உன்னை பிடித்த போது இவள் அரசகுமாரி என்றும் நான் நினைக்கவில்லை. ஹேமாத்ரியை எனது வீரர்களை அனுப்பி சிறைப்பிடித்தால் உடனடியாக போர் நிகழும். அதனால்தான் நான் ஹேமாத்ரி வந்திருப்பதாக சொன்னதும் இவளை சிறை செய்யும் எண்ணத்தையும் விட்டுவிட்டேன். தவிர ஹேமாத்ரியிடம் ஏற்படும் விரோதம் கொங்கணத்துக்கு மிகுந்த அபாயத்தை ஏற்படுத்தும். ஹேமாத்ரி கவி என்பதால் எல்லா நாடுகளும் அவரிடம் பெருமதிப்பு வைத்திருக்கின்றன. அதனால்தான் நீ சொன்னதும் உன்னுடன் வந்துவிட்டேன். ஹேமாத்ரியிடம் நான் ஒரு வரம் கேட்பேன். அவர் அதற்கு இசைந்தால் அவர்களுக்கு ஏதும் ஆபத்தில்லை. அவர் மறுத்தால் உலகமே திரண்டு வந்து எதிர்த்தாலும் குலவதியை நான் தூக்கி செல்ல தயங்க மாட்டேன் என்றான் சோமேஸ்வரன். துறவி இகழ்ச்சியுடன் தமையனை பார்த்தார். பெண்ணை தூக்கிச் செல்ல நீ என்ன ராவணனா என்று கேட்டார். பஞ்சவடியில் நடந்தது அதுதானே என்றான் சோமேஸ்வரன். பிறகு துறவி சிறிது ஆலோசித்தார். அண்ணா, ஹேமாத்ரியிடம் என்ன வரம் கேட்கப் போகிறாய் என்று விசாரித்தார். அதை அவரிடம்தான் சொல்ல முடியும் என்று சோமேஸ்வரன் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே அங்கு நுழைந்த ஹேமாத்ரி, சோமேஸ்வரா, உன் வரத்தை கேட்கலாம். என்னால் முடிந்தால் அதை கொடுக்க தவறமாட்டேன் என்றார். சோமேஸ்வரன் அவரை நிமிர்ந்து பார்த்தான். வரத்தை மெதுவாக கேட்கவும் செய்தான். அவன் கேட்ட வரம் ஹேமாத்ரியை மட்டுமல்ல துறவியையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தவே அந்த பர்ணசாலையில் சில வினாடிகள் பயங்கர மௌனம் நிலவியது. அப்படி ஒரு வரத்தை சோமேஸ்வரன் கேட்பான் என்று துறவியோ ஹேமாத்ரியோ அடியோடு எதிர்பார்க்காததால் இருவருமே அதிர்ச்சியில் ஆழ்ந்ததன் விளைவாக அந்த பர்ணசாலையில் சூழ்ந்த மௌனத்தை சோமேஸ்வரனை உடைத்து கொண்டு, இரண்டு நாடுகளுக்கும் நன்மையை அளிக்கக்கூடிய வரத்தை தானே கேட்கிறேன், இதில் பிரமைக்கோ அதிர்ச்சிக்கோ என்ன இருக்கிறது என்று வினவினான். ஹேமாத்ரி சோமேஸ்வரனை வியப்பு நிரம்பிய கண்களால் நோக்கினார். கொங்கண நாட்டு மன்னனே, உன் துணிவை பற்றி நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு உனக்கு புத்தி மாறாட்டம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொன்னதன்றி, உன் வரம் பலிக்க வேண்டுமானால் உன் கருத்துடன் யாதவ மன்னன் கருத்து மட்டுமன்றி வேறொருவர் கருத்தும் இசைய வேண்டும்.
அரசகுமாரியின் உடன்பாடின்றி உன் எண்ணம் எப்படி நிறைவேறும் என்று கேட்கவும் செய்தார். அப்படி அரசகுமாரி ஒப்புக்கொள்ள முடியாத எதை கேட்டுவிட்டேன்? அரசகுமாரியை என் தம்பிக்கு மனம் முடிக்கும்படி கேட்கிறேன் என்றான் சோமேஸ்வரன். ஹேமாத்ரி சொன்னார், உன் தம்பி துறவி என்று. அது கலைந்துவிட்டது காட்டில் என்றான் சோமேஸ்வரன். அதுவரையில் அந்த உரையாடலில் கலக்காதிருந்த சந்திரதேவர், எனக்கு பெண் பார்ப்பதை தவிர உனக்கு வேறு வேலை இல்லையா அண்ணா என்று வினவினார். முன்பு ஒரு பெண்ணை பார்த்தாய், நான் அவளை மணக்க மறுக்கவே என்னை நாடு கடத்தினாய். இப்பொழுது மீண்டும் ஒரு பெண்ணை என் காலில் கட்ட பார்க்கிறாய். இதனால் நமது விரோதம் இன்னும் அதிகப்படும் என்று எச்சரித்தார். சோமேஸ்வரன் இதழ்களில் இகழ்ச்சி புன்முறுவல் படர்ந்தது. பெண்ணை நான் உன் காலில் கட்ட அவசியமில்லை, அவள்தான் ஏற்கனவே உன் கைகளில் கட்டுண்டு புறவியில் வந்தாலே என்று இகழ்ச்சி நிரம்பிய குரலில் பேசினான். சோமேஸ்வரனின் சொற்களை கேட்ட ஹேமாத்ரி சந்தேகம் நிரம்பிய விழிகளை துறவி மீது திருப்பினார். இது உண்மையா என்று துறவியை நோக்கி வினவவும் செய்தார். துறவி நின்ற வண்ணம் அண்ணனை நோக்கினார். உண்மை முழுவதையும் சொல்லிவிடு அண்ணா என்றார். அவர் கண்கள் அண்ணனை இதயத்தையே ஊடுருவி விடுவது போல பார்த்தன. முழு உண்மையா? அது என்ன என்று ஹேமாத்ரி சந்தேகத்துடன் பார்த்தார் சகோதரர் இருவரையும். துறவி சொன்னார், மகாமந்திரி, அரசகுமாரிக்கு கால் மக்களித்து விட்டது. ஆகையால் அவளை புறவியில் ஏற்றி நானும் ஏறி வர வேண்டியதாயிற்று. புறவி கடிவாளங்களை பிடிக்க நான் எனது இரு கைகளினாலும் அரசகுமாரியை சுற்ற வேண்டியதாயிற்று. இதற்கு என் தமையன் வியாக்கியானம் செய்கிறார். இது மட்டுமல்ல நான் செய்த பிழை. அரசகுமாரியை சிறைப்பிடித்து அழைத்து செல்ல முயன்ற அண்ணனின் மார்புக்கும் அம்பை குறிவைத்தேன். அவர் தனது எண்ணத்தை நிறைவேற்ற முனைந்திருக்காவிட்டால் வடகொங்கணம் இத்தனை நேரம் தனது மன்னனை இழந்திருக்கும். இன்னும் ஒருமுறை கொங்கண மன்னர் இம்மாதிரி பொய்யிலும் புனை சுருட்டிலும் பெண்களை பற்றிய அவதூறிலும் ஈடுபட்டால் இனியும் அந்த விபரீதம் நிகழும். இப்படி பேசிவிட்டு துறவி வெளியே சென்று விட்டார். துறவி சென்றதும் சோமேஸ்வரன் பெரிதாக நகைத்தான். தம்பி உளறுகிறான் ஹேமாத்ரி, அவன் அரசகுமாரியின் மையலில் ஊறிவிட்டான். நமது இரு நாடுகளுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்த இதுதான் தருணம். உங்கள் மன்னர் சரி என்று சொன்னால் துறவி இல்லறத்தை தழுவுவான், நமது நாடுகள் நட்பை தழுவும், எனது கடற்படைக்கு நல்ல தலைவன் கிடைப்பான் என்று கூறினான். ஹேமாத்ரி சிந்தனையில் இறங்கினார். சரி கொங்கணமன்னா, நான் எனது மன்னனுக்கு இது பற்றி ஓலை அனுப்புகிறேன். அவன் சம்மதம் தெரிவித்தால் உனக்கு தெரிவிக்கிறேன். அதுவரை நீ உன் நாட்டு எல்லையை தாண்டாதே, மேற்கு மலை தொடருக்கு அப்புறத்திலேயே இரு என்று சொல்லி அனுப்பினார். சோமேஸ்வரன் தம்பியின் பர்ணசாலையிலிருந்து கிளம்பிய ஹேமாத்ரியை பின்தொடர்ந்தான். அவர்கள் இருவரும் வெளியே வந்ததும் தூரத்தே இருந்த கோதாவரி நதி பாறை மீது துறவி உட்கார்ந்து ஆகாயத்தை நோக்கி கொண்டிருப்பதை பார்த்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அரசகுமாரி தனது பர்ணசாலையிலிருந்து கிளம்பி கோதாவரியை நோக்கி நடந்ததையும் கவனித்தார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.